வணக்கம். நான் உங்க டாக்டர் விஜயபாபு பாலகிருஷ்ணன். இன்னைக்கு நாம டயபெட்டிஸ் நோயாளிங்க எதுக்கு வீட்டுல சக்கரை லெவல் டெஸ்ட் பண்ணணும்ன்றத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் பாத்தீங்கன்னா சேஃப்டி. உங்களுக்கே தெரியும் டயபெட்டிஸோட முக்கியமான ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்கன்னா பிளட் சுகர் ரொம்ப அதிகமா இருக்கிறதோ இல்ல பிளட் சுகர் கம்மியா இருக்கிறதோ. பிளட் சுகர் ரொம்ப அதிகமா இருந்தா உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. சோ அப்பப்ப வீட்டுல நீங்க பிளட் சுகர் செக் பண்ணி உங்க கண்ட்ரோல்ல இருக்கா இல்லையான்னு பாத்துக்கலாம். ரெண்டாவது லோ பிளட் சுகரும் ரொம்பவே டேஞ்சரஸ். லோ பிளட் சுகர்ன்றது 70 கீழே உங்க பிளட் சுகர் போயிடுச்சுன்னா ரொம்பவே டேஞ்சரஸான விஷயம். சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும் நீங்க வீட்டுல பிளட் சுகர் மானிட்டர் வச்சிருந்தீங்கன்னா செக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். ரெண்டாவது ரீசன் பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ரெஸ்பான்ஸ். இப்ப டயபெட்டிஸ்ல நாங்க உங்களுக்கு மருந்துகள் கொடுப்போம் இல்லனா உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பத்தி பேசுவோம். ஒவ்வொரு மருந்து நீங்க எடுக்கும் போதும் அந்த மருந்து வேலை செய்யுதா இல்லையான்றத நீங்க பிளட் சுகர் வீட்ல செக் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த மருந்துகள் ரொம்பவே அதிகமா வேலை செஞ்சிட்டாலும் அதோட சைடு எஃபெக்ட்ஸ் ஆன லோ பிளட் சுகர் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சோ வீட்டுல நீங்க பிளட் சுகர் செக் பண்ணீங்கன்னா அதோட ரிஸ்க் நீங்க தவிர்க்கலாம். ரெண்டாவது டயட்ரி சேஞ்ச், பிசிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாம். சோ நீங்க அக்ரஸிவா உங்களோட லைஃப் ஸ்டைல மாத்தும் போது அந்த லைஃப் ஸ்டைல் மாற்றம் பிளட் சுகரை இம்ப்ரூவ் பண்ணுச்சா இல்லையான்னு வீட்டுல பிளட் சுகர் செக் பண்ணாதான் தெரியும். இல்லனா அது தெரிய வாய்ப்பு இல்ல. மூணாவது ரீசன் மோட்டிவேஷன். இப்ப பாத்தீங்கன்னா நீங்களே புதுசா ஒரு டயட் ட்ரை பண்ணுவீங்க இல்ல புதுசா ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்க ஆரம்பிச்ச ஆக்டிவிட்டி ரெஸ்பான்ஸ் ஒழுங்கா கொடுத்தாதான் உங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்கும். சோ இப்ப புதுசா ஒரு டயட் சாப்பிடும் போது பிளட் சுகர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு அதை இன்னும் கண்டினியூ பண்ணுன்ற ஒரு மோட்டிவேஷன் வரும். அதே மாதிரி திடீர்னு ஏதாவது ஒரு தப்பான டயட்டை சாப்பிட்டீங்களோ இல்ல நீங்க ஸ்நாக்கோ கேக்கோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அடுத்து பிளட் சுகர் செக் பண்ணும்போது அது ரொம்ப அதிகமா வந்துருச்சுன்னா அது உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் தரும். அதாவது இதை தவிர்க்கணும்ன்றது தெரியும். ஸோ இந்த மோட்டிவேஷன் ஃபேக்டரும் ரொம்பவே முக்கியம். லாஸ்டா பாத்தீங்கன்னா சில ஸ்பெஷல் சுச்சுவேஷன்ஸ்ல பிளட் சுகர் செக் பண்றது ரொம்பவே அவசியங்க. அதாவது இந்த கமர்ஷியல் டிரைவர்ஸ், கேப் டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் வந்து டிரைவிங் போறதுக்கு முன்னாடி பிளட் சுகர் செக் பண்றது ரொம்பவே சேஃப்டிக்கு முக்கியம். ஏன்னா பிளட் சுகர் ரொம்ப லோவா இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் வண்டி எடுக்கலாம். அதே மாதிரி நீங்களே புதுசா ஒரு எக்ஸசைஸ் ரெஜிமன் ஆரம்பிக்கிறீங்க, ஜிம்முக்கு போறீங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ரொம்ப அக்ரஸிவ் எக்ஸசைஸ் பண்ணும்போது லோ பிளட் சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எக்ஸசைஸ் பண்றது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிளட் சுகர் செக் பண்ணீங்கன்னா அதை நீங்க தவிர்க்கலாம். ஸோ பிளட் சுகர் வீட்டில் செக் பண்றது ரொம்பவே முக்கியமான விஷயம்.